வேலையெல்லாம் முடிச்சு என்ன போன் அடிக்குது? யாரு? புது நம்பர் ஆகுது. ஹலோ, யாருங்க? அத்தை நீங்களா? ஆ சொல்லுங்க. அப்படிங்களா? ஆ சரி தான், சரி சரி சரி. ஆ சரி, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி. ஆ சரி, வச்சுருங்க வச்சுருங்க. ஆ இங்கே இந்த ஆளை வேற என்ன அளக்கணும். யோ மாமாய், என்னம்மா மேலே பாங்கம்மா. என்னடா தங்கம், அத்தை இப்பதான் போன் பண்ணாங்க மாமா. சரி, என்ன சொன்னாங்கன்னா, அங்க புளியந்தோப்புக்குள்ள சின்ன வீடு ஒண்ணு பெரிய வீடு ஒண்ணு ரெண்டு வீடு இருக்குதாமா. ஆமா இருக்குது. அந்த ரெண்டு வீட்டை வாங்கறதுக்கு யாரோ ஒரு ஆள் வரானாமா, அத வந்து விலை பேசி கைமாத்தி கூட சொன்னாங்க. இல்லைன்னா வேற ஆளு கை மாறி போயிருமாமா. மாமா வந்து இப்ப ஊர்ல இல்லையாமா, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாராமா. வேலை விஷயமா அத்தையும் வர முடியாது இப்போதைக்கு. நீ எந்த வேலையா இருந்தாலும் கரெக்டா பண்ணி முடிச்சுரியாமா. பயங்கிட்ட ஒப்படைச்சா அவன் அந்த வேலையை கரெக்டா பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ மேல நம்பிக்கை கிடையாது. கல்யாணம் முடிச்சிருந்தா நானும் அதை கண்டத்தை கிடையாது. உனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியும். தெரியும் தெரியும். அதனால என்ன பண்றேன்னா, போய் அந்த வேலைக்கு முடிச்சுட்டு வந்து இல்லையா, வேற ஆளு கை மாறி போயிரு. நான் சொல்றது புரியுதா? உங்கள்ட்ட தானே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வான தானே வந்து பாத்துட்டு இருக்கேன். போதும் போதும் கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. மேலாம் ஏற முடியாது. இங்கே கண்ணு வாடா டே ஜங்கோ. மாமனுக்கு ஒரே கையால் வலியா இருக்குது. போய் சுடுதண்ணி நல்லா விட்டுக்குன்னு காய் வச்சு பார்த்தாத்தான் கையால் வழியெல்லாம் போவோம்.